அஸ்ஸலாமலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். மலர்ந்துள்ள இப்புனித துல்ஹஜ் மாதத்திற்கான ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக முஸ்லிம் மஜ்லிஸால் ஏற்பாடு செய்யப்பட்ட இன்சைட் இஸ்லாமிய ஒன்றுகூடலுக்காக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அஹ்லன் வ சஹலன். இந்நிகழ்வை ஆரம்பிக்கும் முகமாக முதலில் அருள்மறையாம் திருமறையான அல் குர்ஆனின் சில வசனங்களை மொழிவதற்காக வருகிறார் தொழில்நுட்ப பீட சகோதரர் சராஃப் சம்லி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸப்பிஹி ஸ்மி ரப்பிகல் அலா அல்லதீ கலக ஃபஸவ்வா வல்லதீ கத்தர ஃபஅதா والذي أخرج المرعى فجعله غثاء نحوة سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيى قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. صدق الله العلي العظيم. சகோதரருக்கு ஜஸாகல்லாஹ் கைரன். அடுத்து வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக முகாமைத்துவ பீட சகோதரரும் எமது பல்கலைக்கழக முஸ்லிம் மஜ்லிஸ் தலைவருமான சகோதரர் முகமது ஃபசல் அவர்களை அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். ஃபக்கத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் பஅது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر والليل اذا يسر. صدق الله العليم. எமது பல்கலைக்கழகத்தினுடைய முஸ்லிம் மஜ்லிஸ் இனால் ஏற்பாடு செய்யப்படுகின்ற இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற இந்த நிகழ்விலே
கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுவதற்கு வருகை தந்திருக்கின்ற அஷேக் எம்ஐஎம் நுஃபைல் நலீமி அவர்களை இந்த நிகழ்வுக்கு வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு, அதே போன்று இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இங்கே வழங்கப்படுகின்ற இங்கே பேசப்படுகின்ற விடயங்கள் மூலமாக பிரயோசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற எமது மஜ்லிஸினுடைய மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எங்களுடைய மஜ்லிஸால நாங்கள் ஒவ்வொரு ப்ரோக்ராமாக ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம். அந்த அடிப்படையில் கடந்த நோன்பு டைம்ல நாங்கள் இன்சைட்ங்கிற ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பித்தோம். அதில் இரண்டு ப்ரோக்ராம்கள் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் நோன்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதில் எப்படி எங்களுடைய அமல்களை அமைச்சு கொள்ளணும், எப்படி எங்களோட வாழ்க்கையை நாங்கள் செஞ்சு கொள்ளணுங்கிற விஷயத்தை பற்றி நாங்கள் நோன்பில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சோம். அதில் மிக கூடுதலானவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் ஹஜ்ஜு, இந்த ஹஜ்ஜுடைய நிலைமையில் இந்த ஹஜ்ஜை நாங்கள் எப்படி கழிச்சு கொள்ளணும், இதர சிறப்புகள் என்ன, அதே நேரத்தில் நாங்கள் துல்ஹிஜாவுடைய ஆரம்ப 10 நாளில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த 10 நாட்கள் எவ்வளோ பெருமதியானது, இதில் எவ்வளோ அமல்களை நாங்கள் செய்யணும், எங்களுடைய வாழ்க்கையில் இந்த 10 நாளை நாங்கள் எப்படி கழிச்சு கொள்ளணும், அதே மாதிரி எங்களுடைய நாட்டில் இருக்கிற சிச்சுவேஷன் நிலைமை மிகவும் மோசமான ஒரு நிலைமையில் இருக்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் நாங்கள் எப்படி அல்லாஹுடைய தொடர்பை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும், இப்படியான பலதரப்பட்ட விஷயங்களை எங்களுக்கு பேசுறதுக்காக வேண்டி இந்த இடத்துல நுஃபைல் நலிமி அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்துக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தஃப்சீர் ப்ரோக்ராம் என்று தொடர்ச்சியாக எவ்ரி மந்த்தும் எங்களை மஜ்லிஸால ஃபிசிக்கலாக கேம்பஸ் நடக்க போற சந்தர்ப்பத்தில் நடந்து கொண்டு வந்த ஒரு ப்ரோக்ராம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ப்ரோக்ராமுக்கு பிறகும் இன்ஷா அல்லாஹ் எவ்ரி மந்த் நாங்கள் இந்த தஃப்சீர் ப்ரோக்ராமை கண்டினியூஸாக ஜூம்ல செஞ்சு கொண்டு போறதுக்கு மஷூரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த விஷயங்களையும் நாங்கள் ஃபியூச்சர்ல இந்த தஃப்சீர் ப்ரோக்ராம்களையும் எல்லாரும் கண்டினியூஸாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் என்கிற விஷயத்தையும் நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் எல்லாருக்கும் பெனிஃபிட் ஆகும், அந்த விஷயங்கள் எல்லாருக்கும் பிரயோசனமாகவும் இருக்கும் என்று நம்புறேன். அடுத்ததாக வந்துக்கிட்டு இந்த இடத்துல வரவேற்புரைய நிகழ்த்துறதுக்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய நுஃபை நலிமி அவர்களையும் மீண்டும் வரவேற்று விடைபெறுகிறேன். வாஹதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரருக்கு ஜஸாகல்லாஹு கைரன். அடுத்து நாம் எதிர்பார்த்திருந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களின் சிறப்பு மற்றும் தியாக திருநாளான புனித ஹஜ் பின்னால் பற்றிய உரையை நிகழ்த்துவதற்காக எமது இன்றைய இன்சைட் நிகழ்வின் சிறப்பு பேச்சாளர் அஷேக் நுஃபைல் நலிமி, பேச்சுலர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் அவர்களை அழைக்கிறேன்.
السلام عليكم ورحمة الله وبركاته. இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னுக்கு ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு 5 மினிட்ஸ் அல்லது 10 மினிட்ஸ் இந்த கனெக்ஷன் அன்ஸ்டேபிளா திரும்ப நான் மன்னிப்பு கேட்கிறேன், இந்த கனெக்ஷன் அன்ஸ்டேபிளா இருந்து கொண்டே இருக்கு. தொடர்ந்து இனிம அலி இஸ்லாம் அவர்கள் சம்பந்தமாக மிக கூடுதலாக நாங்க இதுல ஞாபகப்படுத்துறோம். இந்த அடிப்படையில அவருடைய வாழ்வு, உங்கள் என்ன படிப்பினைகள் என்ன என்கிறத இந்த இடத்துல
உண்மையிலே அவர்கள் எந்த அளவு தூரம் ரீதியாகவும் சமூகவியல் அடிப்படைகள் ரீதியாகவும் அதனை எங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் என்பதற்காகத்தான் ஹஜ்ஜுடைய கடமைகள் வந்து எங்களுக்கு மரும வரைக்கும் செய்வதற்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே துல்ஹஜ் மாதம் என்பது ஒரு பக்கம் இஸ்லாமிய கலண்டர்ல மிக முக்கியமான மாதமாக இருக்கிற அதே நேரம் மறுபுறம் தியாகங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகங்களை மிக கவனமாக எங்களுக்கு கன்வே பண்ணுகின்ற அல்லது சொல்லித்தருகின்ற ஒரு மாதமாக துல்ஹஜ் மாதம் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவேதான் ஹஜ்ஜுடைய கடமை கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் படிக்க வேண்டும், ஆராய வேண்டும், அது தொடர்பான விடயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற முக்கியமான படிப்பினைகளை இந்த மாதம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது என்கிறத நாங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர் யார்? அவர் நபி என்பதற்கும் அப்பார். இந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட நல்ல ஒரு நிலையில் இந்த முஸ்லிம் சமூகத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதை ஆசை வைத்த ஆகர்ஷித்த ஒரு மனிதர் என்பதற்கும் அப்பால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் அல்லது எப்படி பார்க்க வேண்டும் என்று குர்ஆன் எங்களுக்கு கற்றுத்தருகிறது என்றபடி இந்த இடத்துல நாங்கள் விளங்கிக் கொள்வது மிக பொருத்தமென கருதுகிறேன். உண்மையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது அவர் ஒரு நபி என்பதற்கும் அப்பால் உலுல் அசம் என்று சொல்லப்படுகின்ற நபிமார்களுள் மிகவுமே கஷ்டப்பட்ட சமூகத்தினரால் நிறைய துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட நபிமார்களுள் ஒருவர். உலுல் அசம் என்று நாங்கள் சில நேரம் படித்திருப்போம். ஐந்து நபிமார்கள் இருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதோட இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஐந்து நபிமார்களும் உலுல் அசம் என்று சொல்லப்படுகின்ற ஐந்து சமூகத்தினரால் கஷ்டப்படுத்தப்பட்ட நிறைய கஷ்டங்களை தாங்கி கொண்ட நபிமார்கள். அதில் ஒருவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதே நேரம் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்துதான் அவருடைய சந்ததியினராகத்தான் வேதங்கள் வழங்கப்பட்ட நான்கு மிக முக்கியமான நபிமார்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியாகத்தான் இருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கலாம், ரசூலுல்லாவாக இருக்கலாம். இப்படி வேதங்கள் கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான நபிமார்கள் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததி, அவருடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள். குர்ஆன் இப்படி நான்கு வேதங்களும் இவருடைய பரம்பரையிலிருந்தான் வந்திருக்கிறது என்பதன் அடிப்படையில் குர்ஆன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அபுல் அம்பியா என்று சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். நபிமார்களுக்கெல்லாம் தந்தை, நபிமார்களுடைய தந்தை, இவருடைய பரம்பரையில் தான் நான்கு வேதங்களையும் பெற்றுக்கொண்ட நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். எனவேதான் குர்ஆன் இவரை அபுல் அம்பியா என்று சிறப்பித்து சொல்கிறது என்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதே நேரம் மிக முக்கியமான விடயம் இப்போது சமகாலத்தில் இருந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ சமயமாக இருக்கலாம், அதே நேரம் யூத சமயமாக இருக்கலாம், இப்படி பிரதானமான சமயங்களில் இப்ராஹிம் அவர்கள் தொடர்பாக, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக பேசிய வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். ஏப்ரஹாம் என்று ஆங்கில மொழியில் சொல்லப்படுகின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக பிரதானமான சமயங்களில் ஒப்பீட்டளவில் மிகச்சிறந்த முறையில், மிக கவனமான முறையில் இவருடைய வரலாறை நல்ல முறையிலே கன்வே பண்ணியிருக்கின்ற அந்த விடயங்களையும் எங்களால் பார்க்க முடியுமாக இருக்கிறது. அதே நேரம் இஸ்லாமிய இப்போது நாங்கள் இருக்கிற முஸ்லிம் சமூகத்தின் இவ்வளவு கட்டமைக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட, மிகச்சரியான முறையில் இஸ்லாத்தை மிக கவனமான முறையில் பின்பற்றுகின்ற முஸ்லிம் சமுதாயத்தை உருவாக்கிய முக்கியமான நபியின் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருவர். எனவே இந்த அளவு தூரம் அவர் உலுல் அஸ்ம்களில் ஒருவர், வேதங்கள் கொடுக்கப்பட்ட நான்கு நபிமார்களும்
இவருடைய பரம்பரையைச் சேர்ந்தவர்கள். அபுல் அம்பியா என்று குர்ஆனிலால் சிறப்பித்து சொல்லப்படுகின்ற நபி பிரதானமாக இருக்கிற ஏனைய மதங்களிலும் நல்ல முறையில் கவனமான முறையில் சிலாகித்து சொல்லப்பட்ட நபி என்று நிறைய சிறப்புகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சார்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தொடர்பாக நாங்கள் பார்க்கிறோம். இதற்கும் அப்பால் குர்ஆன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி சொல்கிறது? ஒவ்வொரு நபிமார்கள் தொடர்பாகவும் குர்ஆன் வெவ்வேறு வெவ்வேறு அர்த்தங்களில் நிறைய பரிணாமங்களில் குர்ஆன் பேசுவதை நாங்கள் பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக வேறு விதமாக பேசுகிறார். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக வேறு விதமாக பேசுகிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடர்பாக மற்றொரு பரிணாமத்தில் குர்ஆன் பேசுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக குர்ஆன் இப்போது உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த நான்கு வழிமுறையின் அடிப்படையில் குர்ஆன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று, அவர் ஒரு தனிநபர், ஆனால் ஒரு தனி சமுதாயத்துக்கு சமனான ஒருவர். அவர் ஒரு தனி நபர் தான், ஆனால் அவர் ஒரு தனி சமுதாயத்திற்கு சமுதாயம் என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கப்படக்கூடிய ஒரு தனிநபராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை, மிகப்பெரிய ஒரு உண்மையை குர்ஆன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக பேசுவதை நாங்கள் பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் குர்ஆன் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக 16வது சூராவில் 120வது வசனமாக சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானித்தன் இல்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமூகமாக இருந்தார்கள், அதே நேரம் அல்லாஹ்வுக்கு அடிபட்டு கட்டுப்பட்டு வாழுகின்ற ஒரு தனி நபர் தான், ஆனால் அவர் ஒரு தனி சமுதாயத்திற்கு சமனான ஒருவராக அவர் இருந்தார். எனவே குர்ஆன் சொல்கிறது, அவர் தனி மனிதனாக இருந்தாலும் தனி சமுதாயத்திற்கு சமனானவர். அவர் தனிநபர், ஆனால் சமுதாயத்திற்கு சமனாக கூடிய பலமும் சக்தியும் அடுத்ததாக குர்ஆன் சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு விடயம்தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பவர்கள் தலைமைத்துவத்திற்கு மிக தகுதியான ஒருவர். அவரை இந்த முஸ்லிம் சமுதாயம் தலைவராக ஒரு லீடராக எடுத்துக்கொள்வதற்கான எல்லா விதமான குவாலிட்டிஸும் எல்லா விதமான பண்புகளும் அவரிடம் காணப்படுகிறது என்ற உண்மையை குர்ஆன் சொல்வதை சொல்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمُ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ قَالَ إِنِّي جَاعِلُكَ لِلنَّاسِ إِمَامًا. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலாவின் நாட்டத்தின் அடிப்படையில் சோதித்ததன் பின்னர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த சமுதாயத்திற்கு இமாமாக நான் இருக்க வேண்டும் என்ற கருத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ததாக குர்ஆன் சொல்கிறார். எனவே ஒரு தனிநபர் தனி சமுதாயத்திற்கு சமனாக காணப்படுகிறார், அதே நேரம் அந்த சமுதாயத்திற்கு வழிநடாத்துகின்ற இயலுமையும் சக்தியும் அவரிடம் காணப்படுகிறது. குர்ஆன் மிக முக்கியமான மற்றொரு பண்பை சொல்கிறது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏனைய மனிதர்களைப் போல் அல்லாது
வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு மனிதராக இருந்திருக்கிறார். வைபுராஹிம் அல்லதி வஃபா, குர்ஆன் சொல்கிறது அவர் வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடியவர். நபி என்பதற்கும் அப்பால், நபியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கும் அப்பால், ஒரு நபியாக அல்லாஹ்வுடைய தூதை பெற்றுக்கொள்வதற்கும் அப்பால், ஒரு மனிதராக அவர் வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பண்பாடுகளும் நல்ல ஒழுக்க விழுமியங்களையும் கொண்ட ஒரு மனிதராக அவர் இருந்திருக்கிறார் என்ற உண்மையை குர்ஆன் சொல்கிறது. இதற்கும் மேலாக குர்ஆன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சிலாகித்து சொல்கிறது, அல்லாஹ்வுடைய நெருங்கிய நண்பனாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். ஹலீலுல்லா என்ற சிறப்பு பண்பை, சிறப்பு பெயரை கொண்ட ஒரு நபியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். அந்த அளவு தூரம் ஒரு மிக முக்கியமான நபியாக, அல்லது மிக முக்கியமான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகங்களை இந்த முஸ்லிம் சமுதாயம் எப்போதும் இந்த ஹஜ்ஜுடைய கிரியை கடமையை கடமையாக்கி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். உண்மையிலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக அத்தனை சம்பவங்களும் நம்மளுடைய காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இளமை காலத்தில் நடந்த பிரதானமான சம்பவங்களை எங்களுக்கு குர்ஆன் எங்களோடு பகிர்ந்து கொள்வதை நாங்கள் பார்க்கலாம். உண்மையிலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக பேசுகின்ற போது அநியாய காட்சிக்கு எதிராக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போராடினார்கள். ஃபிரௌன் என்ற மிகப்பெரிய சர்வாதிகார ஆட்சியை மேற்கொண்ட ஒரு ஒரு அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு எதிராக மூசா அலி இஸ்லாம் அவர்கள் செய்த அந்த பணி தொடர்பாக குர்ஆன் பேசுகிறது. ஷுஐப் அலி இஸ்லாம் அவர்கள் பொருளாதார மோசடிக்கு எதிராக, அளவை நிறுவை மோசடிக்கு எதிராக, அளவை நிறுவையில் மோசடி செய்வதற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்தார்கள் என்ற வரலாற்று உண்மையை ஷுஐப் அலி இஸ்லாம் தொடர்பாக குர்ஆன் பேசுகிறது. லூத் அலி இஸ்லாம் அவர்கள் தொடர்பாக அவர்கள் மிகப்பெரிய சமுதாய மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் என்ற உண்மையை லூத் அலி இஸ்லாம், அதே முக்கியமான விடயங்கள் தான் அவர்களோடு தொடர்பான இளமைக்கால சம்பவங்களை தான் குர்ஆன் பேச வந்து நாங்கள் பேசலாம். அப்படி இளமைக்கால சம்பவங்களை குர்ஆன் பேசுவதன் நோக்கம், இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நுபுவத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்னரும் சமூக மாற்றத்தை, சமூகத்தில் எழுகின்ற பிரச்சனைகளுக்கு எதிராக, சமூக அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார்கள். சமூக மாற்றத்தை உருவாக்குவதற்கு, சமூகத்தை மாற்றுவதற்கு பிரதானமான பங்களிப்புகளை செய்திருக்கிறார்கள் என்ற உண்மையை குர்ஆன் ஒவ்வொரு முறையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை சொல்லுகின்ற போது எங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்டவர், அவர் என்ன என்ன விடயத்தை உருவாக்கினார் என்ற உண்மையை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த உலகிற்கு புதியதொரு ட்ரெண்டை, அல்லது இந்த உலகை எப்படி நாங்கள் புரிந்து கொள்வது என்ற புதியதொரு பார்வையை, அப்ரோச்சை நாங்கள் பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னர் வணக்கங்கள் என்பது வித்தியாசமான ஒரு கட்டத்தில் இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னர் வணக்கங்கள் என்பது ஒரு மற்றொரு பரிணாமத்தை அடைந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் தொடர்பாடு, சமூகத்தோடு தொடர்புபடுகின்ற அந்த கம்யூனிகேஷன் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னர் ஒரு மற்றொரு பரிணாமத்தில் காணப்பட்டது. அதே நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னர் மக்களோடு, சமூகத்தோடு, உறவினர்களோடு, மக்களோடு பேசுகின்ற அந்த முறைமையில் வித்தியாசத்தை கொண்டு வந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மிக முக்கியமாக புதிதாக புதிய தூதுத்துவத்தை, முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அடிப்படை விழுமியங்கள் எப்படி அமைய வேண்டும் என்ற கட்டுக்கோப்பான ஒரு ஒரு கைட்லைனை இந்த சமுதாயத்திற்கு உருவாக்கி தந்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற உண்மையை
குர்ஆன் எங்களுக்கு எடுத்து கூறுவது உடுத்து கூறுகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இப்படிப்பட்ட முக்கியமான ஒரு நபியாகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் படிக்கின்ற போது, அல்லது அவர்கள் தமது வாழ்க்கையில் செய்த தியாகங்களை நாங்கள் நினைவுபடுத்துகின்ற போது, எத்தகைய லேர்னிங்ஸை, எத்தகைய அவுட்கம்ஸை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், எத்தகைய படிப்பினைகளை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்கிறோம் என்பது மிக முக்கியமானது. முதலாவது விட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வை நாங்கள் படிக்கின்ற போது, வாழ்வியல் தத்துவங்களை நாங்கள் விளங்கிக் கொள்கின்ற போது, முதலாவதாக நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற முதலாவது படிப்பினை ஆர்கனைஸ்டான ஒரு பர்சனல் லைஃபை கொண்ட மனிதராகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒன்று, அல்லாஹ்வுடனான உறவு அவர்களிடம் காணப்பட்டது. அல்லாஹ்வுடனான உறவை அவர்கள் மிக கவனமாக அவர்கள் சீர் செய்திருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய சிறு வயதில் இறைவன் இறைவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய சக்தி என்ன, அவனுடைய வல்லமை என்ன, அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், உண்மையிலேயே என்னை படைத்தவன் யாராக இருக்க முடியும் என்ற அந்த தேடலில் இருந்திருக்கிறார்கள் என்ற உண்மையை குர்ஆன் சொல்கிறது. எனவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சூரியனை பார்க்கிறார்கள். சூரியன் காலையில் உதிக்கிறது, மாலையில் மறைகிறது. எனவே சூரியன் என்னுடைய கடவுளாக இருக்க முடியாது என்ற உண்மையை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அதே நேரம் கல்லை சந்திரனை பார்க்கிறார்கள். சந்திரன் இரவில் மாத்திரம் வருகிறது, காலையில் வருவது கிடையாது. எனவே மறைந்து போகின்ற வந்து மறைகிற இந்த பண்புள்ள அல்லது இந்த நிலைமையில் என்னுடைய இறைவன் இருக்க முடியாது என்ற உண்மை அவர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள். அந்த பின்னணியில் தான் அவர்கள் சொல்கிறார்கள், என்னை படைத்தவன் என்னை வழிப்படுத்துவான், என்னை நேர்வழிப்படுத்துவான் என்ற உண்மையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவேதான் ஒரு ஆர்கனைஸ்டான, ஒழுங்குபடுத்தப்பட்ட பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்வியலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய வாழ்வு தனிப்பட்ட ரீதியிலும் அல்லாஹ்வுடனான ரீதியிலுமான அவர்கள் வாழ்வு மிக கவனமாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. எனவேதான் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பன், நெருங்கிய தோழன் என்ற பட்டம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் அல்லாஹ்வுடனான உறவு நல்ல முறையில் இருக்காமல் போகுமாக இருந்தால் அவர்களுக்கு ஹலீலுல்லாஹ் என்ற பட்டம் கிடைத்திருக்க வாய்ப்பு கிடையாது. அதையும் தாண்டி 124,000 நபிமார்களை நாங்கள் நம்பி இருக்கிறோம். அவர்கள் யாருக்கும் அல்லாஹு தஆலா ஹலீலுல்லாஹ் என்ற பட்டத்தை கொடுத்தது கிடையாது. எனவே ஏனைய நபிமார்களை விட அல்லாஹ்வுடனான உறவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏதேனும் ஒரு வித்தியாசத்தை கொண்டிருக்கிறார்கள், ஏதேனும் ஒரு 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 ப்ரியோரிட்டியை அவர் வைத்திருக்கிறார்கள். எனவேதான் அல்லாஹு தஆலா ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பன் என்ற அந்த பண்பை அல்லது அந்த சிறப்பு பெயரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க முடியும். முதலாவது லேர்னிங்ஸ் நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வியலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற முதலாவது மிக முக்கியமானது, அவர் ஆர்கனைஸ்டான, ஒழுங்குபடுத்தப்பட்ட தனிப்பட்ட வாழ்வே கொண்டிருந்தார். மற்றவருக்காக அல்ல, அவருடைய தனிப்பட்ட வாழ்வாக இருந்தாலும் சரி, இறைவனுடனான வாழ்வா இறைவனுடன் உறவாக இருந்தாலும் சரி, அந்த இரண்டு அம்சங்களையும் ஒருமிக்க ஒரு சேர அவர் மிக கவனமாக கை கொண்டிருந்தார் என்ற உண்மையை நாங்கள் பார்க்கிறோம் எனவேதான் உங்களுக்கு தெரியும், சில நேரம் வந்து சைக்காலஜி நாங்கள் படிப்பதாக இருந்தாலும் அல்லது நாங்கள் அது தொடர்பான அறிவை நாங்கள் பெற்றுக்கொண்டிருந்தால், ஒரு மனிதனுடைய உடலை பொறுத்தவரையில் அல்லது ஒரு மனிதனை பொறுத்தவரையில் உடல், அறிவு, ஆன்மா இந்த மூன்றினாலும் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் உடலுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுக்க வேண்டும், அறிவுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுக்க வேண்டும், ஆன்மாவுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுக்க வேண்டும். இந்த மூன்றையும் ஒரு நேரத்தில் மிக கவனமாக பேலன்ஸ்டான முறையில் ஒரு மனிதர் கொடுப்பாராக இருந்தால் மட்டும்தான் ஒரு பேலன்ஸ்டான பர்சனாலிட்டியாக அந்த மனிதனால் உருவாக முடியும். மாறாக உடலுக்கு மாத்திரம் ஒரு கூடுதல் கவனம் செலுத்துவராக இருந்தால் உண்மையிலேயே சமநிலையான ஒரு ஆளுமையாக அவரால் உருவாக முடியாது. ஆனால் கிட்டத்தட்ட எத்தனையோ வருடங்கள் சென்றதன் பின்னரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகங்களை, அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய முயற்சிகளை நாங்கள் இன்னும் 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 சிலாகித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றிருந்தால் உண்மையிலேயே அவர் தன்னுடைய வாழ்வை ஒழுங்குபடுத்தியிருந்தார். ஒரு நல்ல
ஒரு பேலன்ஸ்டான சமநிலையான ஆளுமை உள்ள மனிதராக நபியாக அவர் வாழ்ந்திருக்கிறார். எனவேதான் அவரை நாங்கள் சிலாகித்து பேசுகிறோம். இது முதலாவது விடயம். இரண்டாவது, இப்ராஹிம் அலைஸ்லாமுடைய வாழ்வியலில் நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற இரண்டாவது படிப்பினை தான் கம்யூனிகேட் வித் அதர்ஸ். நாங்கள் மற்றவர்களோடு தொடர்பாடல் செய்ய வேண்டும், ஆனால் ஒரு காலமும் மற்றவர்களை நோகடிக்க கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, தங்களுடைய எதிரியாக இருந்தாலும் சரி, தங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி, தனக்கு தன்னுடைய நண்பனாக இருந்தாலும் சரி, அல்லது தன்னுடைய தெரிந்தவராக இருந்தாலும் சரி, தெரியாதவராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அந்த மனிதனோடு நாங்கள் உறவாடலில் ஈடுபட முடியும், தொடர்புபட முடியும். ஆனால் அவர்களை நாங்கள் நோகடிக்க கூடாது, அவர்களுடைய மனதை நாங்கள் புண்படுத்தக்கூடாது என்ற உண்மையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வியல் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எனவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்ப கட்ட வாழ்வை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது ஆசர் என்று சொல்லப்படுகின்ற, சில நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை என்றும் சில ஆதாரங்கள் இருக்கிறது, சில நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறிய தந்தை சாச்சா என்ற ஆதாரங்களும் இருக்கிறது. எது எப்படியோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நெருங்கிய உறவான ஆசர் அவர்களோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த உறவாடல் மிக மிக முக்கியமானது. அவரு தூதுத்துவத்தை பெற்றுக்கொள்ளவில்லை, நபியாக மாறவில்லை, அதற்கு முதல் மிக கவனமான லொஜிக்கல் ஃபார்மட்டில் தன்னுடைய கருத்துக்களை மற்றவர்களோடு கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறார் என்ற உண்மையை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்ற போது ஆசர் என்பவர் சிலைகளை உருவாக்கக்கூடிய, வடிக்கக்கூடிய, செய்யக்கூடிய மனிதராக இருந்திருக்கிறார். எனவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆசரை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் இந்த சிலைகளை வடிக்கிறீர்கள், இந்த சிலைதான் உங்களுக்கு எந்த விதமான பிரயோசனமும் செய்வது கிடையாது, உங்களுக்கு உணவளிப்பது கிடையாது, தேவைகளை நிவர்த்தி செய்வது கிடையாது, நீங்கள் பேசினால் கூட அது பேசுவது கிடையாது, எனவே ஏன் இந்த சிலைகளை நீங்கள் வடிக்கிறீர்கள், அந்த சிலைகளுக்கு நீங்கள் ஏன் உங்களுடைய வணக்கங்களை நீங்கள் செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒரு லொஜிக்கலான, ஒரு தத்துவத்தை ரீதியான தன்னுடைய கருத்தை முன்வைத்து தன்னுடைய மனதில் இருக்கின்ற மிக முக்கியமான சிந்தனையை அந்த இடத்திலே நல்ல முறையில் அவருடைய மனதை புண்படுத்தாமல் தன்னுடைய கருத்தை முன்வைத்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதே நேரம் மற்றொரு சம்பவம், குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. ஒரு முறை ஒரு அந்த சம்பவத்தை நான் சொல்வதை மிக பொருத்தமாக இருக்கும் கருதுகிறேன். ஒரு முறை இவர் இளைஞராக இருக்கிறார். அந்த நேரத்தில் சிலைகள் எல்லாம் ஒரு இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது ஊரில் இருக்கிற அந்த சமூகத்தில், அந்த ஏரியாவில் இருக்கின்ற முக்கிய நபர்கள் ஏதோ ஒரு வேலை காரணமாக அனைவரும் ஊரை விட்டு வெளியேறி சென்று விட்டார்கள். அந்த ஊரிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இன்னும் சில ஏனைய மனிதர்களும் ஆங்காங்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யோசிக்கிறார்கள், இந்த சமுதாயத்திற்கு நான் ஒரு விடயத்தை கற்பிக்க வேண்டும், ஒரு உண்மையை தெளிவுபடுத்த வேண்டும். இந்த சிலைகளால் இந்த சமுதாயத்திற்கு எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது என்ற உண்மையை இந்த சமுதாயத்திற்கு நான் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கோடாரியை எடுக்கிறார்கள், எல்லா சிலையையும் உடைக்கிறார்கள். அந்த சிலைகளில் இருந்த பெரிய சிலையை மட்டும் உடைக்கவில்லை, அந்த பெரிய சிலையிலே கோடாரியை கொழுவி வைத்து விட்டு அவர்கள் வருகிறார்கள். எல்லா சிலைகளும் உடைக்கப்பட்டிருக்கிறது, பெரிய சிலை மட்டும் உடைக்கப்படவில்லை, அந்த பெரிய சிலையினுடைய கழுத்தில் கோடாரி தொங்க விடப்பட்டிருக்கிறது. வெளியிலே வெளியூருக்கு சென்ற மனிதர்கள் வருகிறார்கள், வந்து சிலைகளை பார்க்கிறார்கள், சிலைகள் அனைத்தும் உடைக்கப்பட்டிருக்கிறது, கோபிக்கிறார்கள், கொந்தளிக்கிறார்கள், முகம் சிவக்கிறது, கோபத்தோடு கர்ச்சிக்கிறார்கள், யார் இந்த இழிவான வேலை யார் செய்தது என்று கேட்கிறார்கள். அப்போது கதைத்து உறவாடல் நடக்கிறது, நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்கிறார்கள். அப்போது ஒரு கருத்து வருகிறது, இப்ராஹிம் என்று சொல்லப்படுகின்ற இளைஞன் சில நேரம் இந்த வேலையை செய்திருக்கலாம், அந்த இளைஞனை கூப்பிடுங்க, கூப்பிட்டு விசாரித்து பார்ப்போம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிடுகிறார்கள். கூப்பிட்டு கேட்கிறார்கள், இந்த இழிவான வேலையை நீயா செய்தது என்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் செய்யவில்லை, அப்படித்தான் உங்களுக்கு என் மீது சந்தேகம் இருக்குமாக இருந்தால் உங்களுடைய பெரிய சிலை இன்னும் இதா இப்போது இருந்து கொண்டிருக்கிறார், அவரிடம் அந்த சிலையிடம் நீங்கள் கேளுங்க, அந்த சிலை உங்களுக்கு பதில் சொல்லு என்று சொல்கிறார். அப்போது மனிதர்கள் அனைவரும் சொல்கிறார்கள், சிலை பேசுமா, சிலை பேசாதுவா, எப்படி நாங்கள் சிலையிடம் கேட்பது என்று கேட்கிறார்கள். அப்போதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இப்படி பேசாத, செவியேற்காத, பிரயோசனம் இல்லாத
சிலையைத்தானே நீங்கள் வணங்குகிறீர்கள். எனவே அதில் என்ன பிரயோசனம் இருக்கிறது என்று அந்த இடத்தில் தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார். இந்த இடத்தில் நாங்கள் பிழையா விளங்கிக் கொள்ளக்கூடாது, சிலையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடைத்திருக்கிறார்கள் என்று நாங்கள் பிழையா விளங்கிக் கொள்ளக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலையை உடைத்ததற்கான காரணம் அவர்களுடைய மனதிலே இருக்கின்ற அல்லது அவருடைய சிந்தனையில் இருக்கின்ற ஐடியாலஜியை இல்லாமலாக்க வேண்டும். அவர்களுக்கான அந்த புதியதொரு ஐடியாலஜியை அல்ல புதியதொரு சிந்தனையை கொடுப்பதற்கு ஒரு வழிமுறையாகத்தான் சிலை உடைப்பு என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்தினார்கள். அது ஒரு வழிமுறை, அது ஒரு டூல். எனவேதான் நாங்கள் நிறைய பேசுகிறோம், நிறையவே படிக்கிறோம். யாரோடு பேசுவதாக இருந்தாலும் அவருக்கு விளங்குகின்ற மொழியில் நாங்கள் பேச வேண்டும். அவர் ஏற்றுக்கொள்கின்ற பொடி லேங்குவேஜிலே நாங்கள் பேச வேண்டும். அவரால் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியை அல்லது அவரால் புரிந்து கொள்ளக்கூடிய சொற்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். மாறாக அவரால் விளங்கி கொள்ள முடியாத, புரிந்து கொள்ள முடியாத, அறிந்து கொள்ள முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத சொற்களை நாங்கள் பயன்படுத்தினால் உண்மையிலேயே அந்த கம்யூனிகேஷன் ஒரு வெல் கம்யூனிகேஷனாக அது இருக்காது என்ற உண்மையைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஐடியாலஜியை கொடுப்பதன் ஊடாக எங்களை சொல்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அந்த சம்பவத்தின் ஊடாக அவர்கள் மிக முக்கியமான செய்தியை பரப்புகிறார்கள். இந்த சிலையால் உங்களுக்கு எந்த விதமான பிரயோசனமும் இல்லை, நீ புதியதொரு ஐடியாலஜி அவர்கள் கொடுக்கிறார்கள், அதற்கு அவர்களால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையை பயன்படுத்துகிறார்கள். எனவேதான் சைக்காலஜி என்ற ரீதியில் நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு விடயத்தை, புதியதொரு விடயத்தை நாங்கள் கன்வே பண்ணுகின்ற போது, சொல்லுகின்ற போது கைகளிலே டூல்ஸ்களை நாங்கள் பயன்படுத்தினால் அல்லது கைகளிலே ஏதேனும் கருவிகளை பயன்படுத்தி நாங்கள் அந்த ஒரு புதியதொரு விடயத்தை நாங்கள் சொல்வோம் என்றிருந்தால் உண்மையிலேயே அதிலிருந்து மற்றவர்கள் பெற்றுக்கொள்கின்ற படிப்பினை பெரியதொரு படிப்பினையாக அல்லது தாக்கமுள்ள படிப்பினையாக இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னுடைய விடயத்தை, தன்னுடைய பிரச்சாரங்களை அவர்கள் செய்கின்ற போதெல்லாம் ஏதேனும் ஒரு டூலை கையிலே வைத்திருப்பார்கள். ஏதேனும் ஒரு டூல், அது அவர்கள் அந்த இடத்தில் அந்த டூல் அவர்கள் அந்த ஏனைய சஹாபாக்களால் பார்க்கக்கூடிய, விளங்கி கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய டூலாகத்தான் இருக்கும். எனவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட ஒரு நியூ ஐடியாலஜியை அந்த சமூகத்திற்கு சொல்கின்ற போது அவர்கள் விளங்கி கொள்ளக்கூடிய, அவருடைய மனதை புண்படுத்தாத முறையில் அவர்கள் செய்து அந்த ஐடியாலஜியை எத்தி வைத்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இரண்டாவது படிப்பினையாக நாங்கள் பார்க்கின்ற விடயம் மற்றவர்களோடு தொடர்பாடு நாங்கள் ஈடுபட வேண்டும், ஆனால் மற்றவர்களுடைய மனதை நாங்கள் புண்படுத்தக்கூடாது. வி ஆர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், எங்களோடு முஸ்லிம் சகோதரர்கள் சகோதரிகள் படிக்கிறார்கள், அதே நேரம் சகோதர இனத்தவர்களும் சேர்ந்து எங்களோடு படிக்கிறார்கள். சில நேரம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை பார்த்து இவர் காபிர் என்று சொல்ற அந்த சொல் கூட அவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடியதாக அமையலாம். குறிப்பிட்ட ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் நிர்மலா அல்லது குமரன் என்ற ஒரு நண்பன் எங்களோடு படிக்கிறான் என்றிருந்தால் அந்த குறிப்பிட்ட நண்பனை பார்த்து இவர் காபிர் என்று அவருக்கு முன்னால் சொன்னாலோ அல்லது அவர் இல்லாத நேரத்தில் நாங்கள் சொன்னாலோ சில நேரம் அது அவருக்கு கேள்விப்படுமாக இருந்தால் அவர் மனதளவில் புண்படக்கூடிய நிலைமை வரும். எனவேதான் குர்ஆன் இந்த இடத்திலே கவனமாக சொல்கிறது, ஒருவர் காபிர், அவர் சோனவாதி, அவர் நரகவாதி என்பதை தீர்மானிக்கின்ற சக்தி அல்லாஹ்விடம் மட்டுமே இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு கூட அந்த சக்தியை அல்லாஹாலா கொடுக்கவில்லை. எனவே ஒருவர் அங்கீகரிக்கக்கூடிய, அவருடைய மனதை புண்படுத்தாத, அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அவரால் அங்கீகரிக்கக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய மொழியை பயன்படுத்தி அவரோடு கம்யூனிகேட் பண்ண வேண்டும் என்ற கருத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வியலின் ஊடாக குர்ஆன் எங்களுக்கு கற்றுத்தருகிறது என்பதை நாங்கள் பார்க்க முடியும். மூன்றாவது படிப்பினை தான், முதலாவது படிப்பினை நாங்கள் பார்த்த விடயம் ஓர்கனைஸ்டு பர்சனல் லைஃப், ஒழுங்குபடுத்தப்பட்ட
வாழ்வியலை, தனிப்பட்ட வாழ்வை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாங்கள் பார்த்தது, அடுத்த மனிதனோடு நாங்கள் கம்யூனிகேட் பண்ண வேண்டும், கம்யூனிகேட் பண்ணுகிறோம் என்பதற்காக வேண்டி அடுத்த மனிதரை நாங்கள் நோகடிக்க கூடாது என்ற படிப்பினை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். மூன்றாவது படிப்பினைதான் சோசியல் இன்ஜஸ்டிஸ், சமூக அநீதிகள் இடம்பெறுகின்ற போது மிக முக்கியமாக இளைஞர்கள் அதற்கெதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்ற வரலாற்று உண்மையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வியலிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். எனவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வியலை நாங்கள் படிக்கின்ற போது நும்ருத் என்ற மன்னனுடைய சம்பவத்தை நாங்கள் படிக்கிறோம். நும்ருத் என்ற மன்னன் கொடுங்கோல் ஆட்சியை செய்து கொண்டிருந்தான். நீதியான ஆட்சி அவனுடைய காலத்தில் இடம்பெறவில்லை. பொருளாதார ரீதியாக அவன் சுரண்டலில் ஈடுபட்டான். அவனுடைய பரிவாளங்கள், அவனுக்கு கீழே இருந்த நிர்வாகிகள் அனைவரும் சமூகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதனுடைய சொத்துக்களையும் சுரண்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே நேரம் மனிதர்களுடைய கௌரவம், மனிதனுடைய பேச்சுரிமை அனைத்தும் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் நும்ருத் என்ற அந்த மன்னனுக்கு எதிராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குரலை உயர்த்தி பேசினார்கள். தன்னுடைய முயற்சியை அவனுக்கு எதிராக செய்தார்கள். எனவேதான் அப்படி நும்ருத் என்ற மன்னனுக்கு எதிராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குரலை உயர்த்தி பேசியதன் காரணமாகத்தான் நெருப்பு கிடங்கிற்குள் வீசப்பட்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதன் பின்னர் அல்லாஹு தாலாவுடைய கட்டளையின் பிரகாரம் நெருப்பு அவருடைய உடலுக்கு எந்த விதமான ஆபத்தையும் ஏற்படுத்தவில்லை. பாதுகாப்பான முறை நெருப்பு கிடங்கில் இருந்து அவர்கள் வெளியேறி வருகிறார்கள் என்ற சம்பவத்தை நாங்கள் படித்திருக்கிறோம். அதன் பின்னணி இதுதான். நும்ருத் என்ற கொடுங்கோல் மன்னனுக்கு எதிராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேலை செய்தார்கள், செயற்பாட்டார்கள், முயற்சி செய்தார்கள். இதன் பின்னணியில் தான் நெருப்பு கிடங்கினுள் அவர்கள் வீசப்பட்டார்கள். அல்லாவின் உதவியோடு அவர்கள் பாதுகாப்பான முறையில் வெளியேறி சென்றார்கள், வெளியே வந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவிலும் வெள்ளிக்கிழமை இரவிலும் நாங்கள் ஓதுகின்ற சூரா தான் சூரத்துல் கஃப். அந்த சூரத்துல் கஃபிலே 8 அல்லது 9 இளைஞர்கள் தொடர்பாக குர்ஆன் பேசுகிறது. சூரத்துல் கஃப் 4 மிக முக்கியமான வரலாற்று சம்பவங்களை பேசுகிறது. அந்த 4 வரலாற்று சம்பவங்களில் முதலாவது சம்பவம் தான் இந்த 8 அல்லது 9 இளைஞர்கள் தொடர்பாக பேசுகிறது. இந்த 8 அல்லது 9 இளைஞர்களும் அவர்கள் வாழ்ந்த நேரத்தில் ஒரு அநீதியான ஆட்சி நடாத்தப்பட்டது. ஒரு அநீதியான ஒரு அரசன் இருந்து கொண்டிருந்தான். அவனிடம் இருந்து எந்த விதமான நீதியான விடயங்களும் இடம்பெறவில்லை. எனவே அவனுக்கு எதிராக செயற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நிறைய வேலைகளை செய்தார்கள். இதன் இடையில் அவர்களுடைய அந்த இளைஞர்களுடைய உயிருக்கு ஆபத்து வந்தது என்பதனால் 8 அந்த குறிப்பிட்ட இளைஞர்கள் அனைவரும் ஒரு இடத்திலே ஒரு குகையிலே தஞ்சம் புகுந்தார்கள். பின்னர் அவர்கள் 300 வருடங்கள் தூங்க வைக்கப்பட்டார்கள். அதன் பின்னர் காலம் மாறியது என்கிற அந்த சம்பவம் குர்ஆன் சொல்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இவை அனைத்தும் எங்களுக்கு சொல்லுகின்ற முக்கியமான உண்மை, இஸ்லாம் என்பது வெறுமனே ஒரு பள்ளி வாயிலோடு சார்ந்த அல்லது பள்ளி வாயிலுக்குள்ளால் மாத்திரம் இருந்து கொண்டு எங்களுடைய கிரிகைகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடுகளை அல்லது விடயங்களை எங்களுக்கு சொல்லித்தருகின்ற மார்க்கம் கிடையாது. முழுமையாக இஸ்லாம் என்பது எங்களுடைய வணக்கங்களை செல்வாக்கு செலுத்துகின்ற அதே நேரம் சமூகவியல் சார்ந்த மிக பெரும்பாலான உண்மைகளை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தருகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய உரிமைக்கு எதிராக பேசுவது இஸ்லாம் அதனை வன்மையாக கண்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய சொத்தில் கை வைப்பது என்பது இஸ்லாத்துக்கு எதிரான வரி. அதே நேரம் சமுதாயத்தில் சோசியல் இன்ஜஸ்டிஸ், சமூக அநீதியில் இடம்பெறுகின்ற போது அதற்கெதிராக நாங்கள் போராடுவது என்பது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய பார்வையில் மிகப்பெரிய ஒரு நன்மையான விடயமாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போது எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லித்தான் இப்போது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பது கிடையாது. இன்று வந்திருக்கின்ற பிரஸ் ரிலீஸின் அடிப்படையில் ரஷ்யாவுக்கு பிரயாணம் சென்ற அமைச்சர் அவர்கள் கூட கைவிரித்த நிலையில் தான் நாட்டை வந்தடைந்திருக்கிறார். எனவே
ரஷ்யாவும் எங்களுடைய நாட்டுக்கு உதவி செய்வதற்கு எந்த விதமான முயற்சியையும் அது செய்வது கிடையாது. இப்போது உதவி செய்ய வேண்டுமாக இருந்தால் வளைகுடா நாடுகள் மட்டும்தான் உதவி செய்ய வேண்டும் என்ற நிலையில் தான் இப்போது எமது நாடு இருந்து கொண்டிருக்கிறது. பொலிட்டிக்கலி வி ஃபெயில், அரசியல் ரீதியாக நாங்கள் நலிவடைந்திருக்கிறோம், தோல்வியடைந்திருக்கிறோம். ஃபைனான்சியலி வி ஹவ் ஃபெயில்டு அண்ட் ஆல்சோ எக்கனாமிக்கலி நாங்கள் ஃபெயில் ஆகியிருக்கிறோம். எனவே இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கிற எல்லா அம்சங்களும் தோல்வி கண்ட நிலையில், பணவீக்கம் 54 வீதத்தை தொட்டிருக்கிற நிலையில் தான் இப்போது நாங்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நாட்டிலே நடக்கின்ற விடயங்கள் என்ன? உண்மையிலேயே இந்த நாடு பொருளாதார ரீதியில் பின்தங்கிய நாடுதான், அல்லது ஏனைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அதன் வெளிவாரி காரணிகள் காரணமாக இந்த நாடு இந்த நிலையில் வந்திருக்கிறதா என்று சிந்திக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையிலேயே யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் என்பது மிகப்பெரிய ஒரு பலம். அவர்கள் இந்த நாட்டிற்கு படித்துவிட்டு இந்த நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற மிகப்பெரிய இலக்கோடு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக தான் இலவசமாக யூனிவர்சிட்டியிலே படிக்கின்ற போது இலவசமாக அவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்கான மகாபொலையோடு சார்ந்த நிறைய நிறைய விடயதானங்கள் இந்த நாட்டிலே ஒழுங்குபடுத்தப்பட்டு செய்யப்பட்டு வந்தது. ஆனால் தற்காலத்தில் ஒரு சில இன்ஜஸ்டிஸ் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வை நாங்கள் பார்க்கின்ற போது ஏதோ ஒரு வகையில் சமூக அநீதிக்கு எதிராக நாங்கள் செயற்பட வேண்டும் என்ற உண்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும். அதற்காக போராட வேண்டும், வீதியில் இறங்கி கொண்டு பொது சொத்துக்களை நாங்கள் உடைக்க வேண்டும், ஏச வேண்டும், அவர்களுக்கு எதிராக கருத்துக்களை பரப்ப வேண்டும் என்பது அல்ல. இந்த இன்ஜஸ்டிஸ், இந்த அநீதிகள் இனிவரும் காலங்களில் இடம்பெறக்கூடாது என்பதற்கு மாணவர்களா, பல்கலைக்கழக மாணவர்களா இருக்கின்ற நாங்கள் என்ன செய்ய முடியும்? எங்களால் இந்த நாட்டிற்கு எதுவும் என்ன பங்களிப்புகளை நாங்கள் செய்ய முடியும்? நான் நினைக்கிறேன், குறிப்பிட்ட ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் இந்த நாட்டில் ஒரு பெரிய ஒரு சிக்கல் ஒன்று வந்த போது, அந்த சிக்கலை நான் இந்த இடத்திலே பகிரங்கமாக சொல்வது பொருத்தமாக இருக்காது என்பதனால் சொல்லவில்லை. சிக்கல் ஒன்று வந்த போது பல்கலைக்கழகத்தில் குறிப்பிட்ட வருடங்களில் கல்வி கற்ற மாணவர்கள் அனைவருமாக சேர்ந்து அந்த சிக்கலை முகம் கொடுப்பதற்கு ஒரு சில உதவிகளை செய்திருந்தார்கள் என்ற வரலாற்று உண்மைகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இப்படி ஏதோ ஒரு வகையில் இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற பொறுப்பு ஒவ்வொரு மனிதனும் இருக்கிறது. எனவேதான் அநீதிகள் இடம்பெறுகின்ற போது பார்த்து கொண்டிருப்பது நான் நினைக்கிறேன் ஒரு உண்மையான முஸ்லிமுடைய பண்பாக இருக்காது. அந்த அநீதிகளை எப்படி அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தாமல் அடுத்த ஜென்ரேஷன் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்பதற்கு என்ன விதமான விடயங்களை நாங்கள் செய்ய முடியும் என்பதை கூடுதலாக சிந்தித்து அது தொடர்பாக பேப்பர் ஒர்க் செய்து டிராஃப்ட் ஒன்று செய்து அதனை நல்ல முறையிலே மக்கள் மயப்படுத்துவது என்பது உண்மையில் ஒரு காத்திரமான பணி. இன்னமொரு உண்மையை இந்த இடத்தில் சொல்வதாக இருந்தால், சில நேரம் என்னை விட உங்களுக்கு அது தொடர்பான அறிவு இருக்கும். எமது நாட்டில் தொடர்ந்தும் இடப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த போராட்டங்கள் அல்லது குறிப்பிட்ட கோல்ட் ஃபேஸில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற அந்த போராட்டங்கள் என்பது ஆக அடிப்படையில் அந்த போராட்டங்கள் தொடங்கியதற்கான காரணங்கள் வேறு, இப்போது அந்த போராட்டங்கள் என்ன காரணங்களுக்காக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். தொடங்கப்பட்டதற்கான காரணங்கள் வேறு, இப்போது பேசப்படுவதற்கான காரணங்கள் வேறு. எனவேதான் இப்போது நாங்கள் சொல்லுகின்ற மிக முக்கியமான விடயம், தொடர்ந்து சோசியல் இன்ஜஸ்டிஸ் இலங்கையினுடைய வரலாற்று நடிகளும் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கிறது. அது யாருக்கு இடம்பெற்றாலும் சரி, அது முஸ்லிம் சமூகமாக இருக்கலாம், சிங்கள சமூகமாக இருக்கலாம், இந்து சமூகமாக இருக்கலாம், கிறிஸ்தவ சமூகமாக இருக்கலாம், அல்லது சொல்லப்படாத வேறொரு சமூகமாக இருக்கலாம், யாருக்காக இடம்பெற்றாலும் ஒரு முஸ்லிம் என்பவன் சமூக அநீதி இடம்பெறுமாக இருந்தால் அதற்கு எதிராக வாய்ஸ் அவுட் செய்கின்றவனாக இருப்பான். அதனை பார்த்தும் மழுங்கடித்து கொண்டு பேசாமல் வாய்மூடி செலுகின்றவனாக ஒரு முஸ்லிம் இருக்க மாட்டான். அந்த உண்மையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக கவனமாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது மூன்றாவது படிப்பினையாக நாங்கள் பார்க்கிறோம்.
நான்காவது படிப்பினை, இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வாழ்க்கையிலிருந்து பெற்றுக்கொள்கின்ற நான்காவது படிப்பினை, வி ஷுட் டீச் அவர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். எங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நாங்கள் படிப்பிக்கும், அவங்கள நாங்கள் ட்ரெயின் பண்ணோம், அவங்கள உருவாக்கும். ஏனென்றால் நான் நினைக்கிறேன், உண்மையிலேயே இலங்கையோட எஜுகேஷன் மெத்தட்ல இருக்கிற ஒரு பெரிய பிள்ளையா சின்ன பிள்ளையா என்பது தெரியாது எனக்கு. ஆனால் எங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து எப்படி இருக்கணும், அவங்கள எப்படி தன்னுடைய எதிர்காலத்தை அமைச்சு கொள்ளணும் எங்களை சம்பந்தமாக கூடுதலான முறையில் பேசுவது கிடையாது. ஆனால் உண்மையிலேயே இப்ராஹிம் அலைஸ்லாம் அவருடைய வாழ்க்கை, அடுத்த சந்ததி எப்படி உருவாக்கப்படணும், அவங்களுக்கு நாங்கள் எதை சொல்லிக் கொடுக்கணும், எதை சொல்லிக் கொடுக்க கூடாது, எந்த அளவு தூரம் அவங்களை நாங்கள் கைட் பண்ணணும் என்ற மிக முக்கியமான வழிகாட்டலை படிப்பினையாக அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு சொல்லித்தருகிறது என்பதை நாங்கள் பார்க்க முடியும். உண்மையிலேயே அதுல ஒரு சம்பவம் ஒன்று நாங்கள் வளமையா கேள்விப்பட்ட அல்லது பரிச்சயமான சம்பவம் தான், இப்ராஹிம் அலைஸ்லாம் அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள், தன்னுடைய மகனான இஸ்மாயில் அலைஸ்லாம் அவர்களை அறுப்பதாக கனவு காண்கிறார்கள். எனவே மனைவிக்கு கூட தெரியாமல் அறுப்பதற்கான உபகரணத்தையும் இஸ்மாயில் அலைஸ்லாம் அவர்களையும் எடுத்துக்கொண்டு இப்ராஹிம் அலைஸ்லாம் செல்கிறார்கள். ஒரு இடத்திலே மகனை மலைக்கு மேலே படுக்க வைத்துவிட்டு அறுப்பதற்கு முயற்சிக்கின்ற போது மகன் சொல்கிறார், இஸ்மாயில் அலைஸ்லாம் சொல்கிறார்கள், வாப்பா நீங்க இந்த முகத்தை பார்த்த நீங்க அறுக்க மாட்டீங்க வாப்பா, நான் குப்பரப்படுத்துறேன் வாப்பா, நான் நீங்க அருங்க என்று இப்ராஹிம் அலைஸ்லாம் இஸ்மாயில் அலைஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்கிறார்கள். அதற்கு இப்ராஹிம் அலைஸ்லாம் சொல்கிறார்கள், நான் இப்படித்தான் கனவு கண்ட, உங்களை அறுக்கிறமாய் நான் கனவு கண்டு நான் என்ன செய்ய என்று இஸ்மாயில் அலைஸ்லாத்தை பார்த்து இப்ராஹிம் அலைஸ்லாம் சொன்ன போது இஸ்மாயில் அலைஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள், இஃப் அல் மாத்து உமர், டூ வாட் யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டர், உங்களுக்கு என்ன ஏவப்பட்டீங்கோ அதை நீங்க செய்யுங்க, உங்களுக்கு என்ன சொல்லித்தரப்பட்டீங்க அதை நீங்க செய்யுங்க, நீங்க என்ன கிட்ட சஜஷன் கேட்க வேணாம், நான் சஜஷன் செல்ல வேண்டிய நிலைமையில இல்லை, உங்களுக்கு அல்லாஹ் தான கட்டளை தந்தீங்க நீங்க செய்யுங்க, நோ ப்ராப்ளம் என்று இஸ்மாயில் அலைஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போது அறுக்கிறார்கள், மகன் அறுபடவில்லை, ரெண்டு தடவை அறுக்கிறார்கள் அறுபடவில்லை. எனவே அந்த கத்தியை எடுத்து கோபத்திலே பக்கத்தில் இருந்த பாறை மீது வீசுகிறார்கள், பாறை இரண்டாக பிளக்கிறது. அப்போது அல்லாஹு தாலா ஆட்டை ஒன்றை இறக்கி இதனை நீங்க குர்பான் கொடுங்கள் என்று அல்லாஹு தாலா கட்டளை பிறப்பித்த அந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கின்ற மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மெச்சூரிட்டியான ஒரு சொல்லை சொல்கிறார்கள், இஃப் அல் மாத்து உமர், உங்களுக்கு எது ஏவப்பட்டீங்கோ அதை நீங்க செய்யுங்க. அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை வளர்த்திக்கிறார். உங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிச்சம் காலத்துக்கு பிறகுதான் மகன் கிடைச்சு, பிள்ளை கிடைச்சு. அப்பையும் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக மகனை அறுக்கிறது கொண்டுட்டு போறான். அந்த டைம்ல தான் மகன் சொல்றார், இஃப் அல் மாத்து உமர், உங்களுக்கு எது ஏவப்பட்டீங்கோ நீங்க அதை செய்யுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் உங்கள்கிட்ட ஒன்றும் கேட்கல என்று மகன் சொல்கிறார். எனவே நாங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி நாங்கள் உருவாக்குவோம், எப்படி அதை நாங்கள் எப்படி சின்ன வயசுல இருந்து எந்த அளவு தூரம் அது கட்டமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு மிக கவனமாக சீர் செய்யப்பட்டு அந்த உருவாக்கம் அமைய வேண்டும் என்ற உண்மையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை தத்துவம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு இன்னும் ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் சொல்வதாக இருந்தால், ஒரு 20 வயசு இளைஞன் ஸ்விம்மிங் பூலுக்கு இறங்குறதுக்கு சில டைம் பயப்படுவான், ஏண்டா ஃபர்ஸ்ட் டைம் இறங்கு, அவர் 20 வயசுலாம் ஃபர்ஸ்ட் டைமுக்கு ஸ்விம்மிங் பூலுக்கு இறங்க போறார், எனவே அவர் பயப்படுகிறார். இதுவே ஒரு ஐரோப்பிய நாட்டைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தை நாங்கள் பார்க்கின்ற போது, அது 2 வயதில் 3 வயதிலேயே பிள்ளைகளை ஸ்விம்மிங் பூலுக்கு போட்டு பழக்கி 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 20 வயசுலே ஸ்விம்மிங் பூல்லேயே விளையாடுகின்ற ஒரு இளைஞனாக அவன் மாறுகிறான். எனவே இந்த இடத்திலே பெரிய ஒரு கெப்பை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய ஜென்ரேஷன் எப்படி வளர்க்கப்படுகிறது, ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்ற அந்த குடும்பம் அடுத்த ஜென்ரேஷன் எப்படி வளர்க்கப்படுகிறது என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுத்தருகின்ற மிக முக்கியமான படிப்பினை தான், நாங்கள் அடுத்த ஜென்ரேஷனை நாங்கள் பார்க்கின்ற போது ஃபியூச்சர் ஃபோக்கஸ்டான எதிர்காலத்திலே
மிகுந்த கவனம் உள்ள, மிக கவனமாக சிந்திக்கக்கூடிய, செயலாற்றக்கூடிய ஜென்ரேஷனை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்கிறோம். எனவேதான் உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் தாலாவுடைய கட்டளையின் பிரகாரம் மனைவியையும் மகனையும் மக்காவிலே தன்னந்தனியாக விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்றதன் பின்னர் தான் அந்த சஃபா மர்வாக்கு மத்தியில் தொங்கோட்டம் ஓடுவது, ஜம்சம் தண்ணீர், அதே நேரம் உதுஹியா கொடுக்கின்ற அந்த நிலைப்பாடுகள் எல்லாம் இந்த விடயங்களுக்கு பின்னர் தான் கடமையாக்கப்பட்டது அல்லது உருவாக்கப்பட்டது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் நாங்கள் இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வியல் நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற மிக முக்கியமான விடயம், நாங்கள் ஜென்ரேஷனை உருவாக்குவோம், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை ஃபியூச்சர் ஃபோக்கஸ்டான, எதிர்காலத்தின் மீது கவனம் உள்ள, எதிர்காலத்தை கவனமாக செப்பனிடக்கூடிய ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். ஆனால் அந்த உருவாக்கத்தின் பலனை சில நேரம் எங்களுடைய கண்களுக்கு முன்னால் நாங்கள் காண முடியாமல் இருக்கலாம். நாங்கள் ஒரு ஜென்ரேஷனை நாங்கள் உருவாக்குவோம், அந்த ஜென்ரேஷனுடைய அந்த ஜென்ரேஷன் அதன் மூலம் பெறப்படுகின்ற பலன் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு பின்னர் அல்ல 30 வருஷத்துக்கு பின்னர் தான் கிடைக்கும். அந்த நேரத்தில் சில நேரம் நாங்கள் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் எங்களிடம் தரப்பட்டிருக்கின்ற பொறுப்பு, வி ஷுட் கிரியேட் தம், அவங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். எனவேதான் அதனை நாங்கள் ஒரு பொலிசியாக சொல்வதாக இருந்தால் ஸ்லோ பட் ஷுவர் கன்செப்ட். நாங்கள் அது அந்த உருவாக்குவோம், அதனுடைய பிரதிபலன் ஸ்லோவாக தான் கிடைக்கும், ஆனால் ஷுவராக கிடைக்கும். ஆமை மாதிரி, ஆமை ஸ்லோவாக தான் ஓடும், ஆனால் தொடர்ந்து முயற்சிக்கிறதால ஒரு கட்டத்தில் அது எப்படியும் வின் பண்ணியே தீரும். எனவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லித்தருகின்ற அவருடைய வாழ்வியலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற மற்றொரு படிப்பினை தான் நாங்கள் அடுத்த ஜென்ரேஷனை கவனமாக உருவாக்கணும். அதே நேரம் இந்த இடத்துல ஒரு மற்றொரு உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஹிஸ்டரியை நாங்கள் சொல்லுகின்ற போது ஹிஸ்டரியாவே சொல்லணும். அந்த ஹிஸ்டரியில வந்து பிச்சைக்கைகள், இடைச்சல்கள் எல்லாம் சேர்த்து நாங்கள் சொல்லுகின்ற போது உண்மையிலேயே அது உண்மையிலேயே வரலாற்று துரோகமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இனி வரலாறுகளே வரலாறாகவே சொல்ல வேண்டும், அதனூடாக படிப்பினை பெறுகின்ற சமூக சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வியலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற முக்கியமான விடயமாக இருக்கிறது. எனவே இவ்வளவு நேரமும் நாங்கள் பார்த்த முக்கியமான விடயங்கள் என்னவாக இருக்கும் என்றிருந்தால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவு தூரம் நபிமார்களில் முக்கியமான ஒருவராக காணப்படுகிறார், அவருடைய லைஃப்ல இருந்து படிக்கின்ற மாணவர்களாகிய நாங்கள், குறிப்பாக பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவர்களாகிய நாங்கள் எந்த அளவு தூரம் படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உண்மையைத்தான் நாங்கள் இந்த இடத்துல பார்த்தோம். குறிப்பாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும், அதில் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், இறைவனுடனான எங்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், இவை இரண்டும் சமமான முறையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிலையில் இருந்தால் மாத்திரமே சமூகம் எதிர்பார்க்கின்ற சமநிலையான ஆளுமைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் உருவாக முடியும் என்ற உண்மையை நாங்கள் பார்த்திருந்தோம். இரண்டாவது, அடுத்தவர்களோடு உறவாட வேண்டும், ஆனால் அடுத்தவர்களை ஒரு காலமும் நாங்கள் நோகடிக்க கூடாது. அது சொற்களால் இருக்கலாம், எங்களுடைய பாடி லாங்குவேஜால் இருக்கலாம், எங்களுடைய செயற்பாடுகளாக இருக்கலாம், சில நேரம் எங்களுடைய எண்ணங்களாக கூட இருக்கலாம், இவைகளால் கூட நாங்கள் அவர்களை நோகடிக்க கூடாது என்ற உண்மையை நாங்கள் பார்த்திருந்தோம். மூன்றாவதாக, சமூக அநீதிகளுக்கு எதிராக பல்கலைக்கழக மாணவர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் குரல் கொடுக்க வேண்டும். அதன் அர்த்தம், குரல் கொடுக்க வேண்டும் என்பதன் அர்த்தம் போராட வேண்டும் அல்லது பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்க வேண்டும் என்பதல்ல, எழுத்தால் போராட முடியும் என்றிருந்தால் எழுத்தால் நாங்கள் போராடுவோம். எங்களுடைய கிரியேட்டிவாக, எங்களுடைய ட்ராயிங்ஸ், எங்களுடைய வரைதல் திறனின் மூலமாக எங்களால் அந்த சோசியல் இன்ஜஸ்டிக்கு எதிராக எங்களுடைய கருத்துக்களை பகிர முடியுமா இருந்தால் அதனூடாக நாங்கள் பயிருவோம். அதே நேரம் எங்களுடைய விடயங்களை சோசியல் இன்ஜஸ்டிஸ் எதிராக, சமூக அநீதிக்கு எதிராக எங்களுடைய எழுத்துக்கள் மூலம், வரைதல் மூலம், அதே நேரம் ஆக்கங்கள் மூலம் எங்களுடைய கருத்துக்களை பகிர முடியுமாக இருந்தால் அதனை பகிர்வது மிக 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 பொருத்தம் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அதே நேரம் குறிப்பாக எங்களுடைய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த பரம்பரையினரை, அடுத்த ஜென்ரேஷனை மிக கவனமாக உருவாக்குகின்ற பொறுப்பு
எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. காரணம், பல்கலைக்கழக மாணவர்கள் வெளியிலே இருக்கின்றவர்களையும் தாண்டி நிறைய விடயங்களை, நிறைய அனுபவம் உள்ள அறிவுள்ள ஆசிரியர்களிடம், படிக்கின்றவர்கள் என்ற அடிப்படையிலும், நிறைய துறை சார்ந்தவர்களிடம் கற்றுக்கொள்கின்றவர்கள் என்ற ரீதியிலும் அவர்கள் மீது ஒரு படி மேலான பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் அக்கௌண்டபிலிட்டியானவர்கள், அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குவதற்கு பொறுப்பு கூறப்பட வேண்டியவர்கள். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலிருந்து அதனை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் என்ற இந்த நான்கு விதமான படிப்பினைகளை நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்விலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இறுதியாக இந்த நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே குறிப்பிட்டதை போல, இப்போது நாங்கள் இருக்கின்ற மாசம் துல்ஹஜுடைய மாசம் என்ற அடிப்படையில், துல்ஹஜ் மாசம் என்று வருகின்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அவர்களும் அவருடைய குடும்பமும் செய்த தியாகங்கள் ஒவ்வொரு வருடமும் மிக கூடுதலாக ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது என்ற அடிப்படையில், இத்தகைய ஒரு பண்பாடுள்ள, ஒழுக்கமுள்ள, நாகரிகமுள்ள, கலாச்சாரம் மிக்க, ஒழுங்குபடுத்தப்பட்ட சமநிலையான ஆளுமைகளை உருவாக்குவதற்காக வேண்டித்தான் குர்ஆனும் சுன்னாவும் துல்ஹஜுடைய முதல் பத்துகளில் நம்முடைய ஆன்மீக ரீதியாக எங்களை பக்குவப்படுத்தப்பட வேண்டும், நாங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான முக்கியமான வழிகாட்டல்களை சொல்லி தந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதில் ஒன்றுதான் முதல் 9 நாட்களும் நோன்பு நோட்பது என்பது உண்மையிலேயே எங்களை ஆன்மீக ரீதியாக பக்குவப்படுத்துவதற்கு முக்கியமான வழிமுறையாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க முடியும். உண்மையிலேயே நோன்பு பிடிப்பது அல்லது உபவாசம் இருப்பது, விரதம் இருப்பது தொடர்பாக நான் நினைக்கிறேன் ஆயிரக்கணக்கான ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஆய்வுகள் செய்தவர்கள் முஸ்லிம் அறிஞர்களும் இருக்கிறார்கள், அதே நேரம் முஸ்லிம் அல்லாத சகோதர நினைத்தவர்களை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அந்த அளவு தூரம் நோன்பு என்பது ஒரு மனிதனை ஆளுமை உள்ள சமநிலையான பேர்சனாலிட்டியாக உருவாக்குவதற்கு நோன்புக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. எனவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு தூரம் பண்படுத்தப்பட்ட ஒரு சமநிலையான ஆளுமை அறிந்ததற்கான மிகப்பெரிய காரணங்கள் ஒன்றும் அவர் கை கொண்ட ஆன்மீக ரீதியான வழிகாட்டல்கள் என்பது மிக முக்கியமான உண்மை. எனவேதான் அத்தகைய விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக குர்ஆனும் சுன்னாவும் காட்டி தருகின்ற முக்கியமான ஆன்மீகம் சார்ந்த வழிகாட்டல் ஒன்றுதான் நோன்பு நோட்பது என்பது. நான் நினைக்கிறேன் பல்கலைக்கழக காலத்தில் தொடர்ந்தும் ஒவ்வொரு நாட்களும் நோன்பு நோட்பது எவ்வளவு தூரம் சாத்தியம் என்பது இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் தெரியாது. ஒரு 5 வருடங்களுக்கு முன்னர் என்றிருந்தால் ஓரளவுக்கு சமாளித்துக் கொள்ள முடியும். ஆனா இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் அது ஒவ்வொரு நாளும் நோன்பு நோட்பது என்பது சாத்தியமான விடயமா என்பது கேள்விக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விடயம். ஆனால் இருந்தாலும் குறிப்பாக நாங்கள் தெரிந்து வைத்திருப்பதை போல அர்ஃபாவுடைய நோன்பையாவது நாங்கள் நோற்றுக்கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நான் நினைக்கிறேன் இலங்கையை பொறுத்த வரைக்கும் வருகின்ற சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் அரஃபாவுடைய தினமாக இருக்கிறது. எனவே அந்த நோன்பையாவது குறைந்தபட்சம் நோட்பதற்குரிய எல்லா விதமான வழிகாட்டல்களையும் அல்லது எல்லா விதமான விடயங்களையும் நாங்கள் செய்து கொள்வதை பொருத்தம் என நாங்கள் கருதுகிறோம். அரஃபா தின நோன்பை பொறுத்த வரைக்கும் 2 வருடங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நோன்பாக இருக்கிறது என அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த அளவு தூரம் ஒரு பண்படுத்தப்பட்ட நாகரிகமான ஒரு ஃபியூச்சர் ஃபோக்கஸ்ட் எதிர்காலத்தை மையமாக கொண்ட ஒரு ஆளுமைகளை உருவாக்குவதற்குரிய ஒரு ஒரு ஆன்மீக ரீதியான வழிகாட்டில் முதன்மையானதுதான் நோன்பு நோட்பது என்பது. அதற்கும் அப்பால் பல்வேறுபட்ட வணக்கங்கள் சார்ந்த கிரியைகள் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அதிலே மிக முக்கியமானதுதான் எங்களுடைய தொழுகைகளை ஐங்கால தொழுகைகளை நாங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்வது என்பதே மிக முக்கியமான விடயம். நான் நினைக்கிறேன் அதிலே எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. காரணம், தொலையே இயலாதவர்கள் அல்லது ஒழுங்கான முறையில் தொழாத மனிதர்கள் நான் நினைக்கிறேன் அவர்கள் உண்மையான முஸ்லீமாக இருந்துவிட முடியாது. எனவே அவர்கள் நல்ல ஆளுமைகள் உள்ளவர்களாகவும் இருக்க மாட்டார்கள். எனவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் படிக்கின்ற நாங்கள் எந்த அளவு தூரம் அவர்கள் சமூகத்துக்காக நல்ல சமுதாயத்தை ஒரு ட்ரெண்டான ஒரு சமுதாயத்தை கம்யூனிட்டியை உருவாக்க வேண்டும் என்பதற்கு எவ்வளவு தூரம் அவர்கள் பங்களிப்பு செய்திருக்கிறார்களோ, அதே நேரம் ஆன்மீக ரீதியில்
பக்குவப்படுத்தப்பட்ட ஆன்மீக ரீதியில் உருவாக்கப்பட்ட சாரி, இடையில கனெக்ஷன் கட் ஆயிட்டு. எனவே அவ்வளவு தூரம் பண்படுத்தப்பட்ட நாகரிகமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆளுமை உள்ள ஒரு மனிதராகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் படிக்கின்ற போது அவர்கள் எந்த அளவு தூரம் ஏதும் கேள்வி இருந்தா கேட்கலாம், இல்லாட்டி நாங்க முடிச்சுக்கொள்ளும். ஜாக் மகே. கேள்விகள் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்க அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம்.
முடிச்சு கொண்டு அப்ப எல்லாருக்கும் ஜாக்குல்லாஹ் கைர், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். படிப்பினை மற்றும் துல்ஹஜ் மாத சிறப்புகளை எடுத்து முந்திய எமது சிறப்பு பேச்சாளருக்கு ஜஜாகுமுல்லா ஹைர். எமது நிகழ்ச்சியின் இறுதி தருவாயில் இறுதியாக நன்றியுரையை நிகழ்த்துவதற்காக முகாமைத்துவ பீட சகோதரியும் எமது மஜ்லிஸ் பொருளாளருமான சகோதரி பாத்திமா ரகீசா அவர்களை அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து அனைவருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே. இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி வைப்பதற்கு உதவி அல்லாஹுக்கு எல்லா புகழும். அடுத்ததாக எங்களுடைய அழைப்பை ஏற்று தனது வேலைகளுக்கு மத்தியில் இந்த எங்களையும் தன்னை போல் இந்த துல்ஹஜ் மாதத்தில் 10 நாட்களையும் சிறப்பான நாட்களாக கழிக்க வேண்டும் என்ற தூய எண்ணத்தோடு எங்களுடன் பல முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இணைந்து கொண்ட அஷேக் மௌலவி நுஃபைல் நலினி அவர்களுக்கு எங்களுடைய மஜ்லிஸ் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைந்தேன். ஜஸாகல்லாஹு ஜஸாகல்லாஹு ஹைர். அத்துடன் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து அனைவரும் இந்த நாட்களை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஏற்பாடு செய்த ஏற்பாட்டுக் குழுவுக்கும் ஜஸாகல்லாஹு ஹைர். அத்துடன் இவ்வளவு நேரமும் பல கனெக்ஷன் இஷ்யூகளுக்கு மத்தியில் எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருந்த அனைவருக்கும் ஜஸாகல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரிக்கு ஜஸாகல்லாஹு ஹைரா. இந்நிகழ்வானது அனைவருக்கும் பயனளித்திருக்கும் என நம்புவதோடு இந்நிகழ்ச்சியை நடாத்த இடமளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுவதோடு கலந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாகல்லாஹு ஹைரா. அனைவருக்கும் முன்கூட்டி ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறும் நான் அஃப்ரா அக்பர். Thank you.